தென்காசி மாவட்டம் கடையநல்லூரைச் சேர்ந்தவர்தான் 70 வயதான தங்கராஜ். விவசாயம் பார்த்து வந்த இவரது முதல் மனைவியின் மகனான திருக்குமரன் வயது 43 என்பவர் கடையம் அருகே உள்ள புலவனூரில் வசித்து வருகிறார். இவரது பள்ளி தோழிதான் சண்முக சுந்தரி. இவரை 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசை வார்த்தை கூறி திருக்குமரின் தந்தையான தங்கராஜ் இரண்டாவதாக திருமணம் செய்தும் கொண்டுள்ளார். இதனால் தங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எழுதி தருமாறு திருக்குமரன் தங்கராஜிடம் கேட்டு வந்துள்ளார். ஆனால் தங்கராஜோ காலதாமதம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் தங்கராஜ் முதல் மனைவியை பிரிந்துவிட்டு இரண்டாவது மனைவியான சண்முக சுந்தரியிடமே வசித்து வந்துள்ளார். இதனிடையே நிலங்களை பிரித்து எழுத முடிவு செய்த தங்கராஜ் முதல் மனைவிக்கு 15 ஏக்கர் நிலத்தையும் இரண்டாவது மனைவிக்கு 25 ஏக்கர் நிலத்தையும் எழுதியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முதல் மனைவியின் மகனான திருக்குமரன் முதல் மனைவிக்கு வெறும் 15 ஏக்கர் எழுதி கொடுத்துவிட்டு இரண்டாவது மனைவியான எனது பள்ளி தோழிக்கு 25 ஏக்கர் நிலத்தை கொடுத்துள்ளாயே என்று தந்தையிடம் சந்தேகமிட்டுள்ளார். இந்நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலை தனது தோட்டத்திலேயே நின்று கொண்டிருந்த தங்கராஜை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார் திருக்குமரன். தந்தையை மகனே வெட்டி கொலை செய்த சம்பவமானது கிராமம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விஷயத்தை அறிந்த கடையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். தொடர்ந்து தங்கராஜின் உடலை பிரேத பரிசோதனை நடத்த மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இதனிடையேதான் தங்கராஜ் பாவுச்சத்திரம் காவல் நிலையத்தில் சரணம் அடைந்தார். அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவர் மகனான திருக்குமனை சிறையிலும் அடைத்துள்ளனர்.